தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக அரசின் தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையதளத்தில் பதிவு செய்வது எப்படி என்ற தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற வீடியோ உடனுக்குடன் இமெயிலில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தமிழக அரசு நடத்துகிற தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையதளம் தான் இந்த இணையதளம். இதை வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, இந்த இணையதளம் தனியார் துறை நிறுவனங்களில் உள்ள வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு வசதி செய்து தரும் ஒரு இணையதளம். அரசு துறையோ அல்லது அரசு சார் நிறுவன காலியிட வேலைவாய்ப்புகள் இந்த இணையதளத்தில் இடம்பெறாது. ப்ரைவேட் ஜாபில் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல வெப்சைட் வந்து வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணலாம். இதற்கான காரணம், இந்த இணையதளத்தை நடத்துகிறது நம்ம அரசாங்கம். இந்த இணையதளத்தில் வேலை தேடுறவங்களும் பதிவு பண்ணலாம், வேலைவாய்ப்பு அளிக்கிறவங்களும் பதிவு பண்ணலாம். ஸோ இந்த இணையதளத்தில் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் அவங்க கம்பெனியில் இருக்கிற வேகன்சியை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இணையதளத்தில் கேண்டிடேட் லாகினாக பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு பொருத்தமான ஜாபை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து ஜாபும் வந்து உங்களுக்கு கிளாஸிஃபைட் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணலாம், உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க. சரி, இந்த வெப்சைட் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் கேண்டிடேட் லாகின். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும். சாரி, அக்கௌண்ட் இருந்ததுன்னா டைரெக்டாக வந்து மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து கேப்சா கொடுத்து லாகின் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா புதுசாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், ஐ அக்செப்ட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். உங்களுடைய மொபைலுக்கும் மெயிலுக்கும் க்ரீட்டிங் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டைரெக்டாக வந்து நீங்கள் கேண்டிடேட் லாகினாக லாகின் பண்ணிடலாம். நீங்கள் மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம், பாஸ்வேர்ட், கேப்சா, லாகின் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய பெயர், அடுத்து வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், எஜுகேஷன் டீட்டெயில், கரியர் ப்ரொஃபைல், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில், சர்டிஃபிகேட் டீட்டெயில், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணணும். அதாவது இது வந்து ப்ரொஃபைல் அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், டிஸ்ட்ரிக், பின்கோட், ஜெண்டர், கரண்ட் அட்ரஸ், அட்ரஸ் கொடுத்தா கொடுக்கலாம் இல்லைனா வேண்டாம், அடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனா இல்லையா, எஜுகேஷன் டீட்டெயில். ஸோ இதை கிளிக் பண்ணி எந்த டிபார்ட்மெண்ட்டு முடிச்சிருக்கீங்க, எந்த இயர் முடிச்சிருக்கீங்க, என்ன காலேஜு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் பண்ணணுனாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களுடைய இண்டஸ்ட்ரி, எந்த கேட்டகரியில் வந்து ஜாப் வேணும், வித்தின் தமிழ்நாடா இல்லைன்னா எனிவேர் இன் இந்தியாவா, ஸோ அந்த லொக்கேஷனையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலை வந்து ஆட்னு கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ், என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், ரீட், ரைட், ஸ்பீக், அதை எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேஷன் ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்கன்னா அதை ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அப்டேட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆகிடும். அடுத்து ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உள்ளே நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய ப்ரொஃபைல், எடிட் ப்ரொஃபைல், ஜாப் சர்ச், அப்ளைடு ஜாப்ஸ், ஜாப் ஃபேர் லிஸ்ட்டு, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணோன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்னென்ன ஜாப்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பாங்க. பர்டிகுலராக வந்து ஜாபை வந்து நீங்கள் தேடி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜாப் சர்ச் இதை கிளிக் பண்ணிவிட்டு, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அரியலூரில் இருக்கிற ஜாப் வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஃபில்டர். அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் கரண்ட்டாக வந்து மூணே மூணு ஜாப் மட்டும்தான் இருக்குது. ஸோ லோட் ஆகிட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அரியலூர் டிஸ்ட்ரிக்டோட ஜாப்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஜாப்ஸ் பை டைப் வைஸ் வந்து நீங்கள் தேடலாம். செக்டார் வைஸ், ஜெண்டர் வைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ், சேலரி ரேஞ்ச் வைஸ், டாப் கம்பெனிஸ், குவாலிஃபிகேஷன் வைஸ் வந்து நீங்கள் தேடலாம்.
ஸோ இப்படி நீங்கள் தேடி முடித்ததுக்கப்புறம் எந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஜாபோட நேச்சர் என்ன, லாஸ்ட் டேட் எப்போது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள். ஸோ ஓப்பனிங் அன்டில் 31/8/2020, இன்னும் வந்து 4 நாள் வந்து இருக்குது. ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா அப்ளை ஜாப் இதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அப்ளை கொடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நிறைய நண்பர்கள் வந்து இந்த லாக்டவுன் சமயத்தில் எங்கே போய் ஜாப் தேடுறது அப்படின்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும். சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.